எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வேறு லெவல் வீடியோ பார்க்க போகிறேங்க. எங்கடா பக்கத்தில் ஆள் இல்லைன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஆள் இல்லாத மாதிரி தெரியல, ஒரு சர்ப்ரைஸ் இருங்க. அவளுக்கு மட்டும் சர்ப்ரைஸுங்க, உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த கடைசி ட்விஸ்ட்டில். சரிங்களா? ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கடைசியில் தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல. ரைட், ஃபைன். என்ன சர்ப்ரைஸாக கொடுக்க போகிற அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸுங்க. ஒரு கிஃப்ட் அவளுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டுங்க. ஒரு 1 இயருக்கு பக்கம் கேட்டுட்டுருக்கேன் அந்த கிஃப்ட்டை வாங்கி தான் கேட்டுட்டு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் வந்துச்சுன்னு கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட், இப்போ நான் தனியாக ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக அவள் வந்து வெளியே இருக்கிறா, வெளியே டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இங்கே தனியாக ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரத்துக்கு முன்னே என்ன பண்ணோம்னா, நம்ம கிஃப்ட்டு பாருங்க, கிஃப்ட் இங்கே பாருங்களா. இருங்க, கிஃப்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே கிஃப்ட் இங்கே இருக்கா? சரிங்களா, கிஃப்ட் அங்கே வச்சுருக்கேன் நான். அப்போ வெளியே இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கேமரா அவளுக்கு தெரியாமல் முன்னாடி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல. அவளுக்கு செட் பண்ணிவிட்டு நான் இப்போ நார்மலாக ஷூட்க்கு உட்கார இடத்துல எப்பயுமே உட்காந்து ஷூட் ஆரம்பிக்கிறப்ப அவளுக்கு கூப்பிட்றான், அப்போ உள்ள ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். சரிங்களா? அப்போ வந்தோடனே பார்த்துட்டு எப்படி ரியாக்ஷன் இருக்கா, அந்த கேமராவில் ஷூட் பண்ணலாம். இன்னொரு கேமரா நான் இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே பார்த்துட்டுருக்கலாம். இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போதுங்க. கதை சொல்கிறதா, அன்கிதாக்கு மட்டும் ட்விஸ்ட்டில் உங்களுக்கு நான் அந்த ட்விஸ்ட்டாக இருக்கும் கடைசியில். சரிங்களா? தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் ஃப்ரேம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜூம் இருக்குன்னு பயந்துடாதீங்க. ஆமாம், ரெண்டு பேருக்கு தேசிட்டு தான் இருக்குங்க. சரிங்களா? ஓகே, நீ என்ன பண்ணுறேன்னா, அங்கர்ஸ் பிளாக் கலர் ஸ்கார்ஃப் எடு. மறுபடியுமா? இன்னைக்கும் பனிஷ்மெண்ட்டா? ஏ, பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. ஒரு கட்டலாம், ஒரு மைக் நோட்ல இருக்கா, கட்டலாம். என்ன ஸ்டார்டிங்லேயே கட்டுறாங்க, ஸ்மெல் சேலஞ்ச் ஆகின்னு போக முடியுவே. ஸ்மெல்லாம் இல்லடி, ஒரு டைம் பண்ணது, இன்னொரு டைம் பண்ணா அவ்வளோதான். ஓகே, டைட்டாக இருக்கா? ஆ, அங்கே ஒரு போர்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது தலையில் தான் வச்சுருந்தேன், அது எப்படி பார்த்தா சும்மா டெஸ்க் மாதிரி சொல்கிறியா? ஆமாம், அந்த கார்ட்போர்டு மட்டும்தான் பார்த்தேன், ரெட் கலர் கார்ட்போர்டு. அது வச்சு என்ன செய்ய போகிறாங்க? செஞ்சிடலாமா? ஓகே, இந்த கார்ட்போர்டு அப்படியே கையில் பிடிச்சிக்கோ. சரியா? இப்போ அப்படியே 2 செகண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் இந்த ரைட் ஹேண்ட் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோ, அப்போ அங்கே தெரியும் ஆடியன்ஸ்க்கு என்ன. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. இது என்ன முன்னாடி தெரியலையா? கிஃப்ட் ஓபன் பண்ணு.
என்னப்பா கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க, ஐயோ எனக்கு வந்து பாருங்க திறந்துவே முடியல. ஓப்பன் ஓப்பன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. காமி அங்க காமி. என்ன இருக்கு பாருங்க, ஹாப்பி நியூ இயர் மை லவ் அன்கிஷா ஏகே, சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பை பை அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏங்க நம்ம தண்ணி காமிச்சாலங்க இருக்கு ஒரு நிமிஷம், எனக்கு தண்ணி காமிச்சா தண்ணி காமிச்சு இன்னும் மோசமாக செஞ்சிருப்பேன். சரி நியூ இயர் அப்போ எது ரொம்ப ஓட்டக்கூடாதுன்னு இதோடு நீ பாட்டிக்கிறங்க, இல்லைன்னா சும்மா இதில் வச்சு செஞ்சுட்டு இருப்பேன். விடுங்க எப்படி ஓகே, எப்படி இருந்துச்சு உன்னோட ஃபீலிங் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? இதுக்கு நான் கண்டிப்பாக நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுக்கு என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும், எனக்கு கண்டிப்பா நான் இந்த ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். நீ என்ன வேணா அது காமிங்க பாருங்க, gift paper எல்லாம் wrap பண்ணி டப்பா எல்லாம் கொடுத்து உள்ள என்ன எழுதிருக்காங்கன்னா இது ஒன்னு இது கொடுத்திருக்காங்க. அதுக்கு லெட்டர் லெட்டர் சொல்லுமா? லெட்டர் சொல்ல மறந்துட்ட பாத்தியா? அப்ப என்ன லெட்டர் கொடுத்தாங்க? இதானே இது என்ன இது இல்ல அந்த லெட்டர் அது சரிங்களா? அப்ப வந்து இந்த மாதிரி எனக்கு பல்ப் கொடுத்திருக்காங்க பல்ப். அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு பெருசா டியூப் லைட் கொடுக்கணும். நீ குடு பிராங்க் சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு தமிழில் கூட நான் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன்னு தவிர பிராங்க்ன்னு நான் தமிழில் கூட சொல்ல போறதில்ல, அவங்களுக்கே அது பிராங்க் தான். அது ஜோக் ஜோக் உங்களுக்கே அது பிராங்க் தான். அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா 2-in-1 பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து எனக்கும் பல்ப் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் உங்களுக்கும் பிராங்க் பண்ணிட்டாங்க. இல்லை எனக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் நானும் சேர்ந்து தான் இவங்ககிட்ட பழி வாங்கணும். அதாவது நான் எப்போதும் நான் இது நார்மலாக எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு என்ன தெரியுமா கோவம், தண்ணி காமிச்சா பாருங்க அது எங்க எத்தனை பேர் தெரியுமா என்ன போன் போட்டுலாம் ஓட்டினாங்க. திங்கிங் அது இப்போ நீங்க வந்து நிறைய வியூ பாக்குறீங்க, வீடியோஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்றீங்க எங்களுக்கு, அது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. பட்
அது நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்களே அதே மாதிரி கொஞ்சம் மேலே அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குமே அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாங்க, அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரெட் கலர் வேணாங்க, ரெட்டு ரத்தம், அதுக்கு அந்த கலர் வேணாம், பிளாக் கலர் ஆக்கி விடுங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. ரெட் வேண்டாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு மீனிங் என்னன்னா எங்க நீங்கள் என்ன சொல்கிறது எங்களுக்கு லைக் பண்ணுறீங்க. ஸோ லைக் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் அடுத்த ஸ்டெப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் அந்த ரெட் பட்டனை பிளாக் பட்டனை மாற்றிட்டு அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஸோ ப்ளீஸ் யார் யார் வியூ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே அவ்வளோதானே, வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? வேறு 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 எதுவும் கிடையாதுங்க, அவ்வளோதாங்க. நியூ இயர் பிளாக் ஜஸ்டின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணணும். ஏங்க நான் விஷ் பண்ணிட்டேன், விஷ் பண்ணிட்டேன் அவங்களுக்கு தெரியும். அந்த கேமரால பார்த்தது அந்த வீடியோ பார்த்தது தெரியும். நான் விஷ் பண்ணிறேன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அப்புறம் வந்து லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, இது எல்லா சக்சஸ் உங்க லைஃப்ல வரணும். அண்ட் நீங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பாங்க. சோ தட்ஸ் இட், ஆல் விஷஸ், ஆல் குட் விஷஸ் அண்ட் ஹக்ஸ் அண்ட் லவ்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் ஃபார் யூ. கண்டிப்பா ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல் ரைட். எல்லாரும் ஜாலியா இருங்க, எந்த இல்லாமல் செம்ம என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைஃப் தான், டூ வாட் யூ திங்க். சரிங்களா, என்ன தெரியுங்களா பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன உங்களுக்கு யோசிக்குதோ நீங்கள் அதே பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டும் தெரியுதா, கடவுளே வந்தாலும் நான் வராதிங்க, அவ்வளோதான். என்னோட பாலிசி நான் அப்படி தாங்க ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு கரெக்டும் தெரிஞ்சா எவன் சொன்னால் கேட்க மாட்டேன் நான். இந்த ஜோக்கு வேணாம்னு யோசிச்சேன், என்னோட இது அவ்வளோதான். ஓகே ரைட், ஓகே தட்ஸ் இட் ஃபார் திஸ் ரைட். ஃபைன், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டாடா பபாய், சி யூ. அடுத்த விடல இன்னும் எக்ஸைட்டிங்காக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா, இல்லைனா உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னு சொன்னா நோட்டிபிகேஷன் வராது, அதுக்கு சொல்லுங்க. சேனல் நேம் அங்கி ஷா. ஓகே, அங்கி ஷா ஏகே சேனல். ஸோ அந்த மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான், இத்தனை டைம் அவ்வளோ அவ்வளோதான் சொல்றோம். ஓகே பபாய். வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.